வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்வதி ஆதித்யா எபிசோட் 180. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேச்சர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 180. அட் ஆஃபீஸ் ஆதி ஆஃபீஸ்க்கு வராரு. ஆதி வரதை பார்த்ததும் ஷாம் அவர் பக்கத்தில் வராரு. வந்தவர் ஆதியை பார்த்து ஷாக் ஆகி நிற்கிறாரு. ஷாம், ஆதி உன் கைக்கு என்னாச்சு? ஆதியோட உள்ளங்கையில் பெரிய கட்டு போட்டிருக்கு. அதை பார்த்த ஷாம் டென்ஷன் ஆகி ஆதியை பார்க்குறாரு. ஆதி அமைதியாயிருன்னு சொல்லிட்டு அவர் கேபினுக்கு போகிறாரு. ஷாம் டென்ஷனாக பின்னாடி போய் கேபின் டோரை லாக் பண்ணிவிட்டு, ஷாம் என்ன ஆதி கையில் இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்க? நீ என்ன அமைதியாயிருன்னு சொல்கிற? எப்படி அமைதியாக இருக்க முடியும்? என்னாச்சு? ஆதி, ஒன்றும் இல்லைடா பதறாத, சின்ன காயந்தான். ஷாம், எது சின்ன காயம்? இதுவா? ஆதி என்னாச்சுன்னு சொல். நீ சொல்ல மாட்டே. நான் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுறேன். ஷாம் வேகமாக ஃபோன் எடுத்து டயல் பண்ண போகிறாரு. ஆதி கட்டு போடாத கையில் ஃபோனை வெடுக்குன்னு வாங்கி டேபிளில் வைக்கிறாரு. ஆதி, டேய் நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு நீ அவளுக்கு ஃபோன் பண்ணுற? ஷாம் ஆதிக்கையை தன் கையில் எடுத்து பார்த்து, ஷாம் இவ்வளோ பெரிய பேண்டேஜ் போட்டிருக்க, மனசு பதறதில்ல ஆதி, என்னாச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லேன். ஆதி நந்தினி அம்மாவை பண்ண ஆட்கள் அனுப்பியிருந்தா. ஷாம், என்னது? என்ன ஆதி சொல்கிற? ஆதி, ஆமாண்டா, நான் மட்டும் அங்கே கரெக்ட் டைம் போகாமல் இருந்திருந்தா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. உனக்கு தான் ஷாம் தேங்க்ஸ் சொல்லணும். பிரபாகருக்கு ஃபோன் பண்ணி அவங்ககிட்டருந்து உண்மையை வர வச்சு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணதால தான் இப்போ அம்மா சேஃபாக இருக்காங்க. ஷாம், எனக்கு இல்லை ஆதி, சிந்துக்கு தான் நம்ம எல்லோரும் டேங்க் சொல்லணும். அவங்க மட்டும் உங்கள்கிட்ட ஆன்டி கிளம்பி போனதை பற்றி சொல்லாமல் இருந்திருந்தா நீ கிளம்பி போயிருக்கவே மாட்டே. நீ போனதுக்கு அப்புறமும் அவங்க தான் ஆன்டி பிரபாகர்கிட்டருந்து ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் கிளம்பி போனாங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லவும் தான் நான் அந்த லீடை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆதி, சிந்துக்கும் நான் டேங்க் சொல்லணும். அவங்க பண்ணது ரொம்ப பெரிய உதவி. ஷாம், அந்த பிரபாகர் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கான். நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், எதுவும் தெரியாத மாதிரி ஸ்ட்ரைக் நடக்குதுன்னு போய் சொல்கிறான். அப்புறம்னா ஃபேக்ட்ரிக்கு ஃபோன் பண்ணி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி உன்னை வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ண ஆதிக்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கும். மிரட்டவும் தான் உண்மையை சொன்னான். அதுலேயும் என்கிட்ட ஆக்சிடெண்ட்டுக்கு பே பண்ணியிருக்கா அந்த நந்தினின்னு போய் சொல்லியிருக்கான். அவனுக்கு இதெல்லாம் தெரியாமையாக இருந்திருக்கும், துரோகி. அவனை சும்மா விடக்கூடாது ஆதி. ஆதி, அவனை ஒன்றும் செய்ய வேணாம், பார்த்துக்கலாம். ஷாம் யோசிச்சு, சரி உன் கை. ஆதி, அதான் சொல்கிறனில, நாங்கள் ஸ்பாட்டுக்கு போகும்போது ஒரு 10 ரவுடிஸ் அம்மாவை பண்ண அம்மாவை சுற்றி நின்றுட்டுருந்தாங்க. ஷாம் மைன் வைஸ், 10 பேரா? 10 பேரை இவன் தனியாக சமாளிச்சிருக்கானா? ஆதி அவனுங்கக்கிட்டேருந்து அம்மாவை சேவ் பண்ணும்போது ஒருத்தன் வச்சிருந்த கத்தி கையில் வெட்டிருச்சு. வேற ஒன்றும் இல்லை ஷாம், அச்சுச்சோ. ஆதி பதராதஷம், ஹாஸ்பிட்டலுக்கு போய் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் வரேன். ஒரு பிரச்சனையும் இல்லை, 4 நாளில் சரியாகிடுன்னு சொன்னாங்க. ஷாம் பார்க்குறாரு. ஆதி, ஷாம் அம்மா. ஷாம், ஆன்டி நல்லா இருக்காங்க, நான் ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். இந்நேரம் ஆன்ட்டி ரீச் ஆகிருப்பாங்க. ஆதி, ஷாம் அந்த நந்தினியை சும்மா விடக்கூடாது ஆதி, அவள் அடங்க மாட்டேங்கிறா. ஆதி, அவளை போய் நல்லா 4 டோஸ் வீட்டுட்டு தான் வரேன். அவளை இப்போ எதுவும் செய்ய வேணாம், இப்போ இந்த மித்ரா தான் நம்ம டார்கெட், அப்புறம் பார்த்துக்கலாம் நந்தினியை. ஷாம், மித்ரான்னு சொல்லவும் தான் ஞாபகம் வருது. உங்ககிட்ட சிந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல சொல்லி சொன்னாங்க. ஆதி, மித்ராவை பற்றியா? சிந்துவா? என்னது ஷாம்? ஷாம், ஆன்ட்டி அவசரப்பட்டு ஒரு பெரிய தப்பு பண்ண போகிறாங்க ஆதி. நீ இதை ஏதாவது செஞ்சு அதை தடுக்கணும், இல்லைன்னா விபரீதம் ஆகிடும். ஆதி, டேய் என்னன்னு சொல்லுடா, நீ பில்டப் பண்ணுறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஷாம் சொல்கிறா ஆதி, நீ கிளம்பி போனதும் ஃபேக்ட்ரிக்கு ஃபோன் பண்ணி விசாரித்து பிரபாகர்கிட்ட பேசி உனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிவிட்டு டென்ஷனாக உட்காந்துருந்தேன். அப்போது ஃப்ளாஷ்பேக். சிந்து தயக்கத்தோட, சாம் சார். ஷாம், சொல்லுங்கள் சிந்து. சிந்து, அது வந்து சார், இதை நான் சொல்லாமான்னு எனக்கு தெரியல, ஆனால் சொல்லாமல் இருந்து ஏதோ தப்பாக நடந்துருச்சுன்னா அப்புறம் அதை தடுக்க வாய்ப்பு இருந்தும் அதை செய்யாமல் இருந்தால் எனக்கு குற்ற உணர்ச்சி ஆகிடும். ஷாமுக்கு சிந்து இப்படி சுற்றி வளைச்சி பேசுறது குழப்பமாக இருக்குது. ஷாம், சிந்து என்னது,
சொல்லணும்னு வந்துட்டீங்களே, தயங்காமல் சொல்லுங்கள், ஏதாவது பிரச்சனையா? சிந்து: ஆமாம் சார், நேற்று ஈவினிங் மேடம் எங்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் பண்ண சொன்னாங்க, அதை பற்றி ஆதி சார்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சார்கிட்ட சொல்ல கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. அதான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஷாம்: ஆன்ட்டி அப்படின்னு அக்ரிமெண்ட் பண்ண சொன்னாங்க. சிந்து: ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸில் மேடம் ஹோல்ட் பண்ணுறேன், ஷேர்ஸில் 1/4 மித்ரா பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஏற்பாடு செய்ய சொன்னாங்க. ஷாம் இதை கேட்டு ஷாக் ஆகி சேர்லேருந்து எந்திரிக்கிறாரு. ஷாம்: என்ன சிந்து சொல்கிறீங்க? சிந்து: உண்மை தான் சார் சொல்கிறேன். ஷாம் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, ஷாம் சரி, ஆன்ட்டி இதை ஆதிக்கிட்ட சொல்ல சொன்னாங்களா? சிந்து: இல்லை சார், தயக்கத்தோட. மேடம் இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஷாம்: என்ன ஆன்ட்டி இப்படி சொல்லி, இதையே நீங்கள் ஆதிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்க, எதுக்காக என்கிட்ட இப்போ சொன்னீங்க? சிந்து: அது சார். ஷாம்: நீங்கள் ஒவ்வொரு வாட்டி என்னை சார் சார்னு கூப்பிடணும்னு எந்த அவசியம் இல்லை சிந்து, நீங்கள் என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம். சிந்து ஷாமை குழப்பமாக பார்க்குறான். ஷாம்: இல்லை, உங்களுக்கு இப்படி கூப்பிட்டு தான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நோ ப்ராப்ளம், ஆனால் அதுக்காக கட்டாயமே இல்லைன்னு தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. சிந்து: புரியுது, நான் உங்களை பேர் சொல்லியே கூப்பிட்றேன் ஷாம். ஷாம் ஸ்மெல் பண்ணுறாரு. ஷாம்: சரி, இப்போ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள். சிந்து: ஹா, அது ஆதி சாரை பார்த்த வர அகிலாண்டேஸ்வரி மேடமோட வார்த்தைக்கு அவர் எதிர்பார்த்து பேச மாட்டார். அப்படி இருக்க ஆதி சார் என்ன தான் பார்வதி லவ் பண்ணியிருந்தாலும் மேடம் சூஸ் பண்ண மித்ரா மேலே அவ்வளோ வெறுப்பை காட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. சார் பொதுவாக யார் மேலேயும் தேவையில்லாமல் கோவத்தையும் வெறுப்பையும் வெளிப்படுத்துகிற ஆள் இல்லை. அப்படிப்பட்ட ஆதி சார் மித்ரா மேலே அவ்வளோ வெறுப்பை காட்டுறாருன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்குன்னு நான் எப்போவும் யோசிப்பேன். சிந்து சொல்கிறத ஷாம் கவனமாக கேட்டுட்ருக்காரு. சிந்து: அது மட்டும் இல்லாமல் மேடமை கடவுளாக நினச்சிட்ருக்கா பார்வதி. ஒருத்தர் மேலே கோவத்தை காமிக்கிறான்னா கண்டிப்பாக அவங்க மேடமுக்கு கெடுதல் நினைக்கிறவங்களாக தான் இருக்கும். ஷாம் எதை மீன் பண்ணி சொல்கிறான்னு சிந்துவை பார்க்குறாரு. சிந்து ஷாமோட பார்வையை புரிஞ்சுக்கிட்டு பார்வதி அகிலா மாதிரி ரெடியாகி அவங்கள மாதிரி கம்பீரமாக வந்து மித்ராவை அரைஞ்சதாக சொல்கிறா. சிந்து: அப்போவே எனக்கு மித்ரா கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு தோணுச்சு. என்னடா இப்படி சொல்கிறாலே நினச்சிக்காதீங்க, எனக்கு மித்ரா மேலே நல்ல ஒப்பீனியன் கிடையாது. அதான் இப்போ இருக்கிற ட்ரெடிஷனில் மேடம் எப்படி ஒரு முடிவு பண்ணது ஆதி சாருக்கு தெரியணும்னு நினச்சேன். ஷாம் அமைதியாக உட்காந்துருக்காரு. சிந்து: ஷாம் நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேனா? அப்படின்னா என்னை மன்னிச்சிருங்க. ஷாம்: இல்லை இல்லை சிந்து, நீங்கள் தப்பாக எதுவும் சொல்லலை, நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. சிந்து: புரியலையே ஷாம். ஷாம் ஒரு செகண்ட் யோசிச்சு, மித்ரா உண்மையிலே யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சிந்து இல்லைன்னு தலையாட்டுறா. ஷாம்: நந்தினியோட தங்கச்சி. சிந்து ஷாக் ஆகி பார்க்குறா. சிந்து: இந்த விஷயம் அகிலா மேடம்க்கு? ஷாம்: தெரியாது, அதான் பிரச்சனையே. சிந்து: அப்போ ஆதி சாருக்கு இந்த உண்மை தெரியும் அப்படி தானே? ஷாம்: ஆமாம், ஆதிக்கு மட்டும் இல்லை அகிலாண்டியை தவிர எல்லாருக்கும் இந்த உண்மை தெரியும். சிந்து: ஹா, அப்படியே மேடம்கிட்ட யாரும் சொல்லாமல் இருக்கீங்க? ஷாம்: மித்ராவோட உண்மையான அடையாளத்தை பற்றி எந்த ஆதாரமும் எங்ககிட்ட இல்லை. ஆன்ட்டியை பற்றி உங்களுக்கு தெரியாதா சிந்து? அவங்க தான் ப்ரூஃப் இல்லாமல் எதையும் நம்ப மாட்டாங்களே. சிந்து: சூ, அது உண்மை தான். நந்தினியோட தங்கச்சிவா மேடம் வீட்டுக்குள்ளே இவ்வளோ நாள் தங்க வச்சுருக்காங்க, இது எவ்வளோ பெரிய டேஞ்சர். சீக்கிரம் ஆதி சாருக்கு மேடம்கிட்ட இந்த உண்மையை சொல்ல ஒரு நல்ல வழி கிடைக்கணும். ஷாம் ஸ்மைல் பண்ணுறாரு. சிந்து: ஆனால் ஷாம் அதுக்குள்ளே மேடம் ட்ரான்ஸ்ஃபர் டீல சிக்னேச்சர் பண்ணிட்டா? ஷாம்: நீங்கள் கவலைப்படாதீங்க சிந்து, நாங்கள் பார்த்துக்குறோம். நான் ஆதிக்கிட்ட கண்டிப்பாக இதை பற்றி சொல்கிறேன். ஃப்ளாஷ்பேக் க்ளோஸ். ஆதி கோவமாக உட்காந்துருக்காரு. ஷாம்: ஆதி. ஆதி: அம்மா கண்டிப்பாக மித்ராக்குன்னு அநியாயம் பண்ணிட்டேன், எங்கள் ஃபேமிலியால் அவள் லைஃப் வேஸ்ட் ஆகிடுச்சின்னு அவள் மேலே சிம்பதி காட்டுவாங்கன்னு தெரியும். அதனால தான் அம்மா இது மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்குள்ள இந்த பிரச்சனையை ஒரு முடிவு கொண்டு வந்துடணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ இப்படி ஆகிருச்சு. ஷாம்: ஆதி டென்ஷன் ஆகாத, ஆன்டின்னு எதுவும் பண்ணல, தீபக் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடுவானுல்ல, நீ எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுற வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணு, பிரச்சனை கையை மீறி போகாமல் நான் பார்த்துக்கிறேன். ஆதி ஏதோ டீப்பாக யோசிக்கிறாரு. ஆதி மைண்ட் வைஸ், தீபக் மூலிமா எவிடன்ஸை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணவா, இல்லை கையில் இருக்க எவிடன்ஸை வச்சு அம்மாவை கன்வின்ஸ் பண்ணவா? இப்போ என்ன பண்ணுறது, இதை மட்டும் வச்சு அம்மாவை கன்வின்ஸ் பண்ண முடியாதே. சே, அவன் கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் கைக்கு கிடைக்குதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம், இல்லைன்னா வேறு வழி இல்லை, இந்த எவிடன்ஸை வச்சு அம்மாவுக்கு புரிய வைக்க வேண்டியது தான். மலரும்.
Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.